பதினெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பயிற்சி வினா 16. பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனீந்தோர் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு மற்றும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரித்து கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதலை கணக்கிடவும். இதுவரை நம்ம பார்த்த எல்லா சம்லையும் தனித்தனியாக பார்த்தோம். இது மொத்தமாக 4 சேர்த்து கேட்டிருக்காங்க. மொத்த கடனாளிகள் கணக்கு, கடனீந்தோர் கணக்கு, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு. இதில் எல்லா தொடக்க இருப்புகளும் கொடுத்துருக்காங்க. பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, பற்பல கடனீந்தோர், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. 2018 ஏப்ரல் 1 அன்று இருப்புகள் 4 கணக்கோட தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 2019 மார்ச் 31 அன்று இருப்புகள் பற்பல கடனாளிகள், பற்பல கடனீந்தோர், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு இறுதி இருப்புகளை கொடுத்துருக்காங்க. பிற தகவல்கள்னு கொடுத்துருக்காங்க. கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 6 லட்சம், வாடிக்கையாளர்களுக்கு அளித்த தள்ளுபடி 25,000, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 3,20,000, சரக்களித்தோரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி 10,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது 30,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்காக ரொக்கம் பெற்றது 60,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது 4,000, வாராக்கடன் 16,000. ஸோ நம்ம இந்த கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒவ்வொரு சம்மா எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பயிற்சி வினா 16, பேஜ் நம்பர் 35, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு, பற்று, வரவு, விவரம், தொகை, விவரம், தொகை. நார்மலாக நம்ம ஆல்ரெடி எல்லா சம்மையும் போட்டுட்டோம். எப்படி மொத்தமாக போடுறதுங்கிறது மட்டும் காமிக்க போகிறோம். இருப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது தொடக்க இருப்பு போட்டாச்சு. அதே போல் வரவு பக்கத்தில் இறுதி இருப்பு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ரொக்கம், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் பெற்றதை போட்டிருக்கோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதும் இங்கே போட்டுட்டோம். போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம இருப்பு கட்டுற தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்றது 42,000 கிடச்சிருக்கு. இங்கே பற்று பக்கத்தில் வர்றது அப்படியே வரவு பக்கத்தில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை மறக்காமல் போட்டுடலாம். இதுவும் அதே தான், இங்கே இருக்கிற கடனாளிகள் கணக்கு பற்று பக்கத்தில் வருது. மொத்த கடனாளிகள் கணக்கில் தொடக்க இருப்பு போட்டுட்டோம். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் இருக்கிற வரவு பக்கம் இருக்க கடனாளிகள் கணக்கு, அதாவது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்ததாக வரவு பக்கத்தில் கடனாளிகளுக்கு இடமிருந்து பெற்ற ரொக்கம் கொண்டு வந்தாச்சு. பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டில் பற்று பக்கம் இருந்த இருப்பு கட்டிய தொகை, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு பெற்ற அமௌண்ட்டை நம்ம கொண்டு வந்தாச்சு. வாராக்கடன் சம்மலை கொடுத்துருந்தாங்க. அளித்த தள்ளுபடி சம்மலை இருந்துச்சு. இறுதி இருப்பு சம்மல் இருக்கிறது கொடுத்தாச்சு. வரவு பக்கத்தில் ஆட் பண்ணும்போது 9,03,000 வருது. பற்று பக்கத்தில் 2,44,000 வருது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு 6,59,000. நம்ம கடன் விற்பனை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கடன் கொள்முதல். அதற்காக நம்ம ஃபஸ்ட்டு செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு போட்டாச்சு. விவரம் தொகை, விவரம் தொகை. இப்போ வரவு பக்கத்தில் தொடக்க இருப்பை நம்ம அங்கே போடுறோம். அடுத்ததாக செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டுக்கு ரொக்கம் செலுத்தியதை பற்று பக்கம் போட்டிருக்கோம். இறுதி இருப்பு போட்டிருக்கோம். இருப்பு கட்டுற தொகை கடனீந்தோர் கணக்காக எடுத்திருக்கோம். ஸோ இந்த 40,000 தான் இங்கே உள்ள ஆன்சர். அடுத்ததாக பற்பல கடனீந்தோர் கணக்கு போட்டிருக்கோம். விவரம் தொகை, விவரம் தொகை. பற்பல கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம் 3,20,000 பற்று பக்கத்தில் கொண்டு வந்திருக்கோம். செலுத்ததுக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு 40,000. செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டில் இருப்பு கட்டிய தொகையை இங்கே கொண்டு வந்திருக்கோம். பெற்ற தள்ளுபடி சம்மலை கொடுத்துருந்தாங்க. இறுதி இருப்பு சம்மலை கொடுத்துருக்காங்க. வரவு பக்கம் தொடக்க இருப்பு 1,20,000 கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பற்று பக்கத்தில் டோட்டல் 5,20,000 வந்திருக்கு. வரவு பக்கத்தில் 1,20,000 இருந்துச்சு. ரெண்டுக்குள்ள வேறுபாடு 4,00,000 தான் நமக்கு கடன் கொள்முதலாக இருப்பு கட்டுற தொகை வந்திருக்கு. அப்போது இந்த சம்மலை நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது, கடன் கொள்முதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 4,00,000, கடன் விற்பனை 6,59,000. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.